சோஷியல் மீடியாவில் கடந்த ஒரு வாரமாக யாரடி நீ மோகினி ஃபேமான சைத்ரா ரெட்டி அவர்களோட வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் தேங்க்யூ மெசேஜாக வந்து ஒவ்வொரு நாள் இறக்கிட்டு இருந்தாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லைஃப்பில் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவங்களோட அழுகிய சிரிப்பாக மாற்றிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தேங்க்யூ மெசேஜ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் ராகேஷ்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் மெசேஜ் எழுதியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்வீட்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த மெசேஜோட சேர்ந்து வெட்டிங்ல எடுத்த பியூட்டிஃபுல்லான கிளிக்ஸையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இப்ப கூட நல்ல ஞாபகம் இருக்கு, நம்ம முதல் முதல்ல எப்போ நம்ம சந்திச்சோம், இப்ப கூட அதை நினைச்சா ரொம்பவே புதுசா தெரியுது. ஏதோ ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தான் ஒரு ஃபீலா இருக்கு. இனிஷியலா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அதுக்கப்புறமா லவ் பண்ணும், அதுதான் நம்ம டெஸ்டினேஷனா இருந்தது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்த டைம்ல நாட்கள் போக போக நம்மளோட பாண்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. நம்மளோட பாண்ட் ஆஃப் லவ் தான் வர்ஸ்ட் டைம்ஸ்லயும் சரி டஃபஸ்ட் டைம்ஸ்லயும் சரி அந்த சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்ட்டு அப்பதான் நான் உணர்ந்தேன். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறமா லவ்க்கு அப்புறமா ஒரு நியூ ஸ்டேஜை நம்ம என்டர் ஆக போறோம். இந்த சமயத்துல நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லணும், நீ தான் எனக்கு உலகமே. வாழ்க்கையில எந்த விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் குட் ஆர் பேட் டைம்ஸ் இருந்தாலும் நான் கூடவே இருப்பேன். அது மட்டும் இல்லாம நான் ரொம்பவே சத்தியம் பண்ணுவேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த மேரேஜ் லைஃப் சூப்பரா ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியா ஆப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னை ட்ரஸ்ட் பண்ணுவேன், உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம நான் எல்லா ப்ராமிஸும் கடைபிடிப்பேன் அப்படின்ட்டு ஒரு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல் நோட் ராகேஷ் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டுவர்ட்ஸ் எண்ட்ல ஐ லவ் யூ நாட் ஓன்லி ஃபார் ஹூ யூ ஆர் பட் ஃபார் ஹூ யூ இன்ஸ்பயர் மீ டு பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்வீட்டா அந்த நோட்டை எண்ட் பண்ணாங்க. இதுக்கு ரிப்ளை கொடுத்த ராகேஷ் அவர்கள் ஐ லவ் யூ நானி அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்வீட்டா சொல்லியிருந்தாங்க. நானி அப்படின்ட்டு ஒரு பெட் நேம் வச்சுதான் சைத்ராவை கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து இவ்வளவு தூரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதாவது புதுசா இருக்கு அப்படின்னு நினைச்சாலே எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ரிலேஷன்ஷிப் இப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் உன்னை நான் இப்படியே பார்த்துப்பேன் அப்படின்ட்டு ரொம்பவே அழகா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இவங்களோட இந்த லவ் நோட்டுக்கும் ராகேஷோட அவர்களோட ரிப்ளை பாக்குறதுக்கு பியூரஸ்ட் ஆஃப் கப்பிள் கோல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயத்துல சைத்ரா அவர்கள் ராகேஷ்க்கு துணையா இருந்திருக்காங்க, அதே மாதிரி ராகேஷ் அவர்களும் சைத்ராக்கு துணையா இருக்காங்க. ஏதான வர்க் விஷயமா இருந்தாலும் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஷூட்டிங் ஸ்பாட்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்னதான் வர்க் ஸ்கெடியூல ரொம்பவே பிஸியா இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல கிடைக்கிற டைம்ல அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றது பார்த்தாலே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. சைத்ரா ரெட்டி அவங்களோட ஹஸ்பண்டான ராகேஷ் அவர்களுக்கு எழுதின இந்த லவ் நோட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இந்த நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு ஒரு பாசிட்டிவ் ஹோப்ஸோட ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட ராகேஷ் அண்ட் சைத்ரா இருக்காங்க. அதே மாதிரி ஃபேன்ஸும் இவங்களுக்கெல்லாம் விஷயம் சொல்லிட்டு வராங்க. அதே நம்பிக்கையோட அவங்க லைஃப்ல நிறைய வருஷம் வாழணும் அப்படின்ட்டு பல பேர் விஷயம் சொல்லிட்டு வராங்க. For more updates, subscribe to Little Talks and மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.